ஹாய், வெல்கம் டு ஹரா டெய்லர்ஸ். ஆல்ரெடி ஷாப் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஷாப்பில் என்னோடய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 10:00 ஈவினிங் 5 வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறது தான். மற்றபடி கட்டிங் போட்டு வெளியே ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் நார்மல் ப்ளவுஸ் ஆகட்டும் சுடிதார் ஆகட்டும் கொடுக்குறேன். மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது கிளாஸை தவிர்த்து இருக்க டைமில் வந்து டிசைனிங் ப்ளவுஸ் ஆகட்டும் சுடிதார் ஆகட்டும் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் 5 மணிலேருந்து கடை சாத்துற வரைக்கும் ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும்தான். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி ஷாப் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தேன். அதாவது வந்து ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து 80, நார்மல் சுடிதார் வந்து 150 சொல்லிட்டு கொடுத்துருந்தேன் இல்லையா. இப்போ ஒரு 20 டேஸ் ஆகிடுச்சு ஷாப் ஓப்பன் பண்ணி, இப்போ அந்த ஆஃபர் நான் எடுத்துட்டேன். இப்போ நார்மல் ப்ளவுஸுக்கு 100, சுடிதாருக்கு 250, டிசைனிங் ப்ளவுஸுக்காக இருந்தால் அந்தந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச் பண்ண கொடுக்க வரவங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ்க்குமே மாஸ்க் கொடுத்துட்ருக்கேன். நார்மலாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் பொழுது அதில் எவ்வளோ துணி மீறும், ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணும் பொழுது அதில் எவ்வளோ துணி மீறும் அப்படின்ட்டு. ஒரு சில ப்ளவுஸ்லலாம் வந்து அவ்வளோ துணி மீறாது. அப்போ சுடிதார்ஸில் இருக்க துணிஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்பொழுது இது மாதிரி மாஸ்க் பேட்டர்ன் வச்சு நான் கிளாத் வந்து வெட்டிக்கிறது, எவ்வளோ துணி வருதோ அதில் வெட்டிக்கிறது. மீதி இது வந்து மாஸ்க் ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கிளாத் இருந்தால் மாஸ்க் கட் பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா வந்து 3 இன்ச்க்கு 3 இன்ச் பீஸ் கட் பண்ணி முக்கோண பீஸ் தைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இது எப்படி ஸ்டிச் பண்ணும் அப்படின்றது. இது வந்து லேடிஸ் ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும் அந்த ஃபேஸ்க்கு நல்லா கவர் ஆகி மூக்கிலேருந்து அந்த தொண்டை பகுதி வரைக்கும் நல்லா கவராக இருக்கக்கூடிய மாஸ்க் தான் இது. இப்போ இதுதான் வந்து ஃப்ரீ டைமில் வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறது. அதாவது அவங்க கிளாத்தே மீந்திருந்தது அப்படின்னா அதில் மாஸ்க் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் மேட்சஸாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் மட்டும் வேறு கலரில் மாஸ்க் கொடுக்குறது. இந்த மாஸ்க் ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக டைம் ஒதுக்கி பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு ப்ளவுஸ் சுடிதார் தைக்கும்போது அந்த த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாஸ்க் எதாவது கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை ஒரு 2-3 மாஸ்க் இருக்க மாதிரியோ இல்லை ஒரு 4-5 மாஸ்க் இருக்க மாதிரியோ நான் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறது. ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்த அந்த ஆஃபர் 80 150 சொல்லி கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த ஆஃபரை விட இந்த மாஸ்க் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்பொழுது கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாஸ்க் இது பண்ணுறது. ஏன்னா இப்போ ரொம்ப அத்தியாவசிய தேவைகளில் மாஸ்க் ரொம்ப முக்கியமான பொருளாக இருக்கு இல்லையா, அதனால் மாஸ்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் நமக்கு அவ்வளோவா செலவு எதுவும் இருக்காது. ஏன்னா கிளாத் வந்து ஆல்ரெடி அவங்க கொடுக்கக்கூடிய கிளாத் தான், அந்த எலாஸ்டிக் மட்டும்தான் நமக்கு செலவாக இருக்கும். இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு ப்ளவுஸ் தைக்கும்பொழுது ஒரு 2 மாஸ்க் அப்படின்னும்பொழுது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் செலவு தான் நமக்கு ஆகும். நான் ஆல்ரெடி வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன், ஒரு சின்ன கிளாத்தாக இருந்தால் கூட அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. மாஸ்க் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி இருக்க கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இது 3 இன்ச்க்கு 3 இன்ச் பீசஸ் வந்து நான் ஃபுல்லாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து முக்கோண பீஸ் இது பண்ணிவிட்டு மேட் ரெடி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் பெரும்பாலும் துணியை வந்து அவாய்ட் பண்ணாமல் குப்பையில் போடாமல் ஒரு சின்ன பீஸாக இருந்தால் கூட எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு சின்ன பிட்டு கிளாத் இருந்தனா ஒரு பால் செய்யலாமே ஒரு பட்டன் செய்யலாமேன்ற ஐடியாஸ் கிடைக்கும். அதனால் எந்த ஒரு கிளாத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் உபயோகப்படுத்துறது ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டிஸ்பிளேயில் வந்து இந்த டாலுக்கெலாம் ட்ரெஸ் போட்டு நம்ம வைக்கிறதுனால கஸ்டமர்ஸ்க்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஏன்னா இது மாதிரி ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும், போட்டால் எப்படி இருக்குன்ற ஐடியா அவங்களுக்கு இல்லாமல் இருந்தால் நம்ம இது மாதிரி டிஸ்பிளேயில் வைக்கும்பொழுது அது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு 6 டால்ஸ் வாங்கி அதுக்கு அருணியோட பழைய ட்ரெஸ்ஸஸையே நான் வந்து அதுக்கு போட்டிருந்தேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா இது ரெடிமேட் ஷாப் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை விலைக்கு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்ன இதில் இது மாதிரி நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அப்படின்றதுக்காக டிஸ்பிளேயில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப அது பார்க்கும்போது அதுதான் பார்க்கணும்னு தோணுதே, மக்களுக்கு போகும்போது வரும்போது அது பார்த்துட்ருக்காங்க. இது எதுக்காக நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நார்மல் ஒரு ப்ளவுஸும் சுடிதாரும் எல்லா கடைகளிலுமே நம்ம தைக்கிறது தான் ஓகேங்களா. மற்றபடி ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது தைச்சா நல்லா இருக்குமா போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இது மாதிரி டிஸ்பிளேயில் வைக்கும்பொழுது ஓகே இந்த லுக்கில் இருந்தால் நம்மளை ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்ற ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் அதை வைக்கிறது. அதை நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால வெளியே போய் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒன்று நாள் நான் அது டிஸ்பிளே ஒன்று உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஷாப்பில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொரு கஸ்டமரோட ஃபோன் நம்பர் நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை ஒரு பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்பொழுது அவங்களோட நேம் போட்டு அந்த மெஷர்மெண்ட்டை எழுதுறதும், அதே மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு இதில் வந்து ஹைட் அதிகமாக்கணும் இல்லைனா வந்து மார்பு சட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும், ஷோல்டர் வழிதான் அப்படி அவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்களோ அதை நம்ம தைக்கக்கூடிய ப்ளவுஸில் பண்ணும்பொழுது அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு நோட்டில் ஒரு பேஜஸ் போட்டு அந்த பேஜஸில் என்ன நம்பர் வருதோ அவங்க நேம் எழுதி கண்டிப்பாக அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கி வைக்கணும். ஏன்னா நமக்கு இதில் ஒரு சில டவுட்ஸ்
ஏற்பட்டாலோ இல்லை ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்றது சொல்கிறதுக்கு அவங்களோட ஃபோன் நம்பர் கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி வைக்கணும். இது மாதிரி ஃபோன் நம்பர் வாங்கி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் சப்போஸ் லாக்டவுன் போட்டால் கூட நம்ம வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணி இது மாதிரி ஃபோன் நம்பர் இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம சொல்லலாம். நமக்கு வந்து வேலையில் எந்த ஒரு தடையுமே ஏற்படாது. இப்போ நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தால் ஷாப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷாப் ஓப்பன் பண்ணாத டைமில் வந்து நம்ம வீட்டில் கூட ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். வெளியே இருக்கவங்களுக்கும் நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா. அதனால் அந்த ஃபோன் நம்பர்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் மட்டும் இல்லாமல் சீலிங்கும் இருக்குது. நம்ம இன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும் பொழுது ஒரு ரெண்டு மூணு லைனிங்காக இருந்தால் நான் கடைகளை போய் வாங்கிட்டு வருவேன். இப்போ ஷாப் அப்படின்றதுனால குறிப்பிட்ட லைனிங்ஸ் ஆகட்டும், ப்ளவுஸ் பீட் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் காமிச்ச ப்ளவுஸ் பீட் டிசைன்ஸை விட இப்போ இன்னும் ஒரு அஞ்சாறு மாடல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கலம்காரிலேருந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஃபால்ஸ் இருக்குது, எலாஸ்டிக் இருக்குது, த்ரெட்டு, பட்டன்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கனால தனியாக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸ்க்கும் வெளியே போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லாமல் நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த டிஸ்பிளேயில் இந்த பொருட்கள்லாம் இருக்கிறதுனால வெளியேருந்து மக்கள் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன்ஸ் ஆகட்டும், த்ரெட்டு நிறைய மூவ் ஆகுது. அதே மாதிரி ஃபால்ஸ் வந்து இங்கே, அதாவது ஒரு கடையில் ஃபால்ஸ் வாங்கி தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் டைலர் கடையில் கொடுக்கறதை விட டைலரிங் கடையிலேயே வந்து நம்ம ஃபால்ஸ் வாங்கி அப்படியே ஸ்டிச் பண்ண கொடுக்கறது கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால எனக்கு இது சேலிங்கும் நல்லா போயிட்டுருக்கு. இதுவரையில் நான் வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்காத ஒரு ட்ரெஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் சாரீ வந்து நான் இது வரைக்கும் வெளியே எந்த ஒரு கஸ்டமருக்கும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததே கிடையாது. வீட்டில் ஹர்னிக்கு ஸ்டிச் பண்ணுவேன், அதோடு இருப்பேனே தவிர வெளியே ஒரு ஆள் கூட பண்ணது கிடையாது. இந்த டிஸ்பிளேலாம் வச்சது பார்த்துட்டு ஒரு பெங்காலி கஸ்டமர் வந்து அவங்களுக்கு ரெடிமேட் சாரீ வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாங்க. இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வெளியே ஒருத்தருக்கு வந்து ரெடிமேட் சாரீ வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த ஷாப் ஓப்பன் பண்ணி ஒரு 20 டேஸ் ஆகுது. இல்லை கஸ்டமர்ஸ் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேரும் வரல, அதுக்குன்னு ஆட்கள் வராமல் இல்லை மீடியம், அதாவது அன்னன்னிய ஒர்க்குக்கு வெளியே நம்ம கட் பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் தேவையான ஒர்க்கு வந்து நார்மலாக வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் வந்து நல்லா பிக்கப் ஆகிடும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கிளாஸ் வரங்களோ ஆகட்டும், ஆன்லைன் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா. இதனால் எனக்கு காலையிலேருந்து நைட் இருக்கும் எனக்கு டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகிறது. கொஞ்சம் டைம் கூட ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு ஸ்பீடாக போகிறதுனால ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட என்னால் டைம் சரியாக ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது மட்டும்தான், பக்கத்துலேயே வீடு அப்படின்றதுனால ராகவனும் சரி ஹர்னியும் சரி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து பார்த்துட்டு ஒரு 1/2 hour இருந்துட்டு போவாங்க. இருந்தாலும் முன்ன இருந்த மாதிரி குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஃப்யூச்சரில் கடைகளில் ஒரு ஆள் போட்டுட்டு பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னோடனே அதில் நான் என்னென்னலாம் ஒர்க் பண்ணேன், எப்படிலாம் ஆஃபர் போட்டேன், எப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.